கிங்மேக்கர் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாள். காமராஜர் அவரை பத்தி சொல்லும்போது நான் வந்து அவரு எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, சுதந்திர போராட்டத்துக்காக என்ன தியாகங்கள் எல்லாம் செஞ்சாரு, என்ன போராடினான்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே அவரை பத்தி தெரியும். தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்களை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவரை மாதிரி ஒரு எளிமையான பண்பான மக்கள் நலனே தன் நலன் அப்படின்னு நினைச்ச ஒரு தலைவர் வந்து இன்னி வரைக்கும் யாரும் பார்க்கவே முடியாது. நான் வந்து அதை பல கோணங்கள்ல ஆராய்ச்சி பார்த்துருக்கேன். ஒரு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு சின்ன அனுபவம் என்னன்னா, என்னுடைய தந்தையார் வந்து தமிழக அரசு பணியில் இருந்தார். அவர் தமிழக அரசு சுகாதாரத்துறை அதில் இருந்ததுனால அவர் வந்து காமராஜர் பீரியட்ல ஒர்க் பண்ணியிருக்கார் ஃபுல்லாக. அந்த பீரியட்ல அவர் ஒர்க் பண்ணும்போது பொதுவாக நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்தால் கூட வீட்டில் வந்து அவர் ஷேர் பண்ணிக்கும் போது அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் மேலே அக்கறை அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் போக 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 அவரை பற்றி நிறையா படித்து, திரு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய ஃபாலோயர், அவருடைய பக்தர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சிவாஜி சாருக்கு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு காமராஜர் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு பக்தி, ஒரு ஃபாலோயிங். அவர்கிட்ட கூட நான் ஒரு முறை விமான பயணத்தில் பேசும்போது, நான் பேசிகிட்டு இருந்தபோது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் சொன்னார், சொன்னார், நான் என்னால் வந்து நான் வந்து ஏதோ அரசியல்லாம் ஏதோ இருக்கேனே தவிர காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் போன பிறகு என்னால் வந்து வேறு யாரையுமே அவரோட லெவலுக்கு ஏற்றுக்கவே முடியல, ஏதோ அப்படி போயிட்டுருக்கு, அவ்வளோதான், பெருந்தலைவர் பெருந்தலைவர் தான், காமராஜர் காமராஜர் தான், அவருடைய வழியில் தான் என்றைக்குமே அரசியல் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி வந்து நிறைய பேர், சோ ராமசாமி அவர்கள் ஏகப்பட்டது எழுதியிருக்காரு, நிறையா அவரை வந்து அவருடைய எதிர்கட்சிகள் என்று சொல்லக்கூடிய திமுக அப்புறம் திகா பெரியார் அவர்கள் கூட வந்து காமராஜரை பற்றி பேசும்போது காமராஜரோட புகழ் தான் அவர் பாடியிருக்காங்க. எல்லாருமே எல்லாருமே வந்து காமராஜரை வந்து தேர்தல் நேரத்தில் சில பேச்சுகள் ஏச்சுகள்லாம் இருந்திருக்கலாம், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமராஜரை மனசளவில் ரொம்ப விரும்பினாங்க. ஏன்னா அவர் யாருமே ஹார்ம் பண்ணதே கிடையாது. அவரை பற்றி ஒரு தடவை நான் முக்தா சீனிவாசன் இயக்குனர் அவர்களை நான் ஒரு பொதிகை தொலைக்காட்சிக்காக நேர்காணல் காண்பதற்காக போயிருந்தேன். அப்போ நாங்கள் பல விஷயங்கள் பேசியிருந்தோம். சினிமாவை பற்றி பேசிட்டு இருந்த போது அவர் வந்து காமராஜர் அவர்கள் ரொம்ப படம்லாம் பார்க்க மாட்டார், சினிமாவெல்லாம் பற்றி அவருக்கு அவ்வளோவா தெரியவும் தெரியாது. ஆனாலும் சிவாஜி கணேசன் ஒரு பெரிய நடிகர் அப்படின்றது கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த மாதிரி சுதந்திர போராட்டம் அது சம்மந்தப்பட்ட படங்களை தான் பார்ப்பாரே தவிர அவர் வந்து ரொம்ப சினிமாக்கள்லாம் பார்க்க மாட்டார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் உள்ள பலர் வந்து அப்போ சினிமாவில் இருந்ததுனால முக்தா சீனிவாசன் அவருடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவர். அவர் ஒரு தடவை காரில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட போயிட்டு இருக்கும்போது ஒரு சைதாப்பேட்டை தாண்டி அவங்க வரும்போது அந்த பிரிட்ஜு கிட்ட வந்து அவங்க நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ ஈவினிங் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு 4 மணி இருக்கும், எல்லாரும் பள்ளி மாணவர்கள்லாம் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பள்ளி மாணவர்களை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் காலை நிறுத்து அப்படின்னாலாம், என்ன ஐயா அப்படின்னு நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்திட்டு இறங்கி, இல்லை இந்த இவ்வளோ பசங்க வெளியே வராங்களே இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்ம வேலை கொடுக்க போகிறோம், நம்மக்கிட்ட என்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, நாளைக்கு இவங்கெல்லாம் படிச்சுட்டு வெளியே வந்தானாக்க லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வேலை கொடுக்கணுமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது வந்து அவர் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர்கள் மாணவர்களுக்கு அவருக்காக அவர் மனசில் எவ்வளோ ஒரு பரிவு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுது. ஒரு அரசியல் தலைவர்னால் எப்படி இருக்கணுன்றதுக்கான உதாரணம். உடனே அவர் திரு ஆர் வெங்கட்ராமன், அப்போதைய முன்னாள் ஜனாதிபதி, அப்போதைய தொழில் அமைச்சர் திரு ஆர் வெங்கட்ராமன், அப்புறம் திரு சி சுப்பிரமணியம் இவர்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு, இப்போ இந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்ம எப்படி வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறோம், இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஆலோசனை செஞ்சு தொழிற்பேட்டைகளை அப்போ உருவாக்குனார். இந்த கிண்டி தொழிற்பேட்டை, அம்பத்தூர் தொழிற்பேட்டை, இந்த மாதிரி பல தொழிற்பேட்டைகள் தமிழ்நாட்டில் உருவானதுக்கு காரணம் கர்மவீரர் காமராஜர் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் கல்வியாளர், சிறந்த கல்வியாளர், அவரோட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம கல்வி வந்து இன்னும் முழுக்க முழுக்க கிராமங்களை எல்லாம் சென்று அடையலை,
அதுக்கு காரணம் என்னன்னாக்க பள்ளிகளுக்கு வந்து மாணவிகள் எல்லாம் செல்லணும் பெண்கள் எல்லாம் போகணும் அப்படின்னாக்க 5 மைல் ஒரு ஒரு 10 மைல் 8 மைல் கடந்துதான் வந்து உயர்நிலை பள்ளிக்கு போக முடியும் அப்படின்ற நிலைமை இருந்த போது 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப நிலை பள்ளி 5ஆம் வகுப்பு வரை அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது காமராஜர் அவர்கள் தான். இன்னைக்கு வந்து நம்ம அடிப்படை உரிமை கல்வி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆர்டிகிள் 21 பார் 1ல அடிப்படை உரிமை கல்வி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அரசியல் சாசனத்துல. அந்த அரசியல் சாசனத்துக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டு அன்னைக்கே எல்லாருக்கும் கல்வியை உருவாக்குனவர் காமராஜர். அது மட்டும் இல்லாம அனைவருக்கும் கல்வி இலவசம்னு வாங்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். அது ரொம்ப கஷ்டம் ஐயா, அது வந்து அதுக்கு 10 கோடி ரூபாய் செலவாகும், அரசாங்கம் தான் அதை ஏற்கனும் அப்படின்னு. 10 கோடி தானே, நீங்க பண்ணுங்க, நான் வந்து மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறேன், மத்திய அரசு கிட்ட போய் பிச்சை எடுத்து வாங்கிட்டு வரேன், நம்ம போய் எல்லார்ட்டையும் நான் கேட்கிறேன், தொழிலதிபர்களை கேட்கிறேன், நான் வந்து எல்லார்ட்டையும் கேட்டு வாங்கி நம்ம மக்களுக்கு கல்வியை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். இது மாதிரி வந்து எந்த முதல்வர் இன்னைக்கு சிந்திப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. யாருமே வந்து இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை நான் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் வந்து ஏன் பள்ளிக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு விருதுநகர் போனப்போ இதை கேட்டிருந்தாலும் அவர் பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் அப்படின்னு. அவங்க எங்கேயா பள்ளிக்கு வர முடியும், அவங்களுக்கு வீட்டில் உணவே இல்லை, வீட்டில் சம்பாதிக்கிறவங்க அவங்க தான், அவங்க அம்மா அப்பா சம்பாதிச்சு கொடுக்குறவங்க அவங்க தான், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு மதிய உணவு இலவசமா ஏற்பாடு பண்ணுங்க, எல்லாருக்கும் மதிய உணவு கிடைக்கணும்னு. இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர் தான், பள்ளிகளில் மதிய உணவு அப்படிங்கிற திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அரசியல் சாசன முறைப்படி ஆட்சி பண்ண ஒரே முதல்வர் அப்படின்னு நான் பெருந்தலைவர் காமராஜரை தான் சொல்வேன். நான் மீதி பேர்லாம் குறைவாக மதிப்பிடுறேன்னு அர்த்தம் இல்லை, ஆனாலும் அந்த விஷயத்தில் படிக்காதவராக இருந்தால் கூட ஒரு படிக்காத மேதையாக அரசியல் சாசன முறைப்படி அரசியல் சாசனத்தில் 4ஆம் பிரிவில் கூறப்பட்ட டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை கண் முன்னாடி கொண்டு வந்தவர் என்போர்ஸ் பண்ணவர் அப்படின்னு பார்த்தானா பெருந்தலைவர் காமராஜர் அவர் தான். அவரை மாதிரி ஒரு தலைவர் இனிமேல் உருவாகவே முடியாது. உருவாகணுமானால் இன்றைய இளைஞர்கள் அனைவரும் அவரை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வெறும் முகநூலில் பொழுதை போக்கிக் கொண்டு சமூக வலைத்தளங்களில் எதையோ எழுதி கொண்டு வீட்டில் அம்மா அப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களை உருவாக்க அம்மா அப்பா அவங்கள சரியா பாத்துக்காங்க, அவங்களை சம்பாதிச்சு கொடுக்காம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இளைஞர் சமுதாயம் கெட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே காமராஜர் அவர்கள் செஞ்சதை நினைச்சு பார்க்கணும். யாருமே டைம் வேஸ்ட் பண்றத அவர் விரும்பவே மாட்டாரு காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல யாருமே நேரத்தை வீணாக்காமல் இந்த நாளிலிருந்து இளைஞர்கள் எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இந்தியாவின் உற்பத்தி திறன் பெறுவதுன்றது இளைஞர்களால தான் முடியும். அது கர்மவீரர் காமராஜர் அவர்களின் கனவை நிறைவேற்றுவதாக இருக்கும். நீங்க கண்டிப்பா அந்த கனவை நிறைவேற்றணும். இந்த நாளில் நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.